இலங்கையைச் சேர்ந்தவர்தான் செல்வரத்னம், வயது 41. அகதியாக சிறு வயதிலேயே தனது குடும்பத்துடன் விருதுநகர் மாவட்டம் குல்லூர் சந்தைமேடம் காலனி அகதிகள் முகாமில் வாழ்ந்து வந்தார். பின்னர் நடிப்பின் மீதான ஆர்வம் காரணமாக சென்னை வந்த அவர் நண்பர்கள் உதவியுடன் தனியார் தொலைக்காட்சி தொடர் ஒன்றில் நடித்தும் வந்தார். எம்ஜிஆர் நகர் வள்ளல்பாரி தெருவில் குடும்பத்துடன் வசித்தும் வந்தார். செல்வரத்னத்திற்கு திருமணம் நடந்து 3 குழந்தைகளும் உள்ளனர். நேற்று முன்தினம் நடிகரான செல்வரத்னத்தை ஆட்டோவில் வந்த மர்ம கும்பல் ஒன்று அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியும் ஓடியது. இது தொடர்பாக எம்ஜிஆர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடியும் வந்தனர். கொலை செய்யப்பட்ட செல்வரத்னம் செல்போனை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தபோது செல்வரத்னம் பெண் ஒருவருடன் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் இருந்தது. அத்துடன் அவர் அடிக்கடி பேசிய அழைப்புகளையும் ஆய்வும் செய்தனர். அதில் விருதுநகரில் உள்ள அகதிகள் முகாமில் வசிக்கும் பெண் ஒருவருடன் அடிக்கடி செல்வரத்னம் பேசியது தெரிய வந்தது. இதனால் போலீசார் விசாரணை நடத்திய போது நடிகரான செல்வரத்னம் தொடர்பில் இருந்த பெண்ணின் கணவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது அம்பலமும் ஆனது. உடனே தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் விருதுநகரில் உள்ள அகதிகள் முகாமில் பதுங்கியிருந்த கள்ளக்காதலியின் கணவரான விஜயகுமார் வயது 38 என்பவரை கைது செய்து சென்னைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் கைதான விஜயகுமார் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் என் வீட்டின் அருகே வசிக்கும் மற்றொரு இலங்கை அகதிதான் செல்வரத்னம். இவருக்கும் என் மனைவியான டயானாவுடன் பழக்கம் ஏற்பட்டது. நானும் டயானாவும் டைல்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தோம். சின்ன திரையில் செல்வரத்னம் நடிப்பதால் என் மனைவியுடன் பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. செல்வரத்னத்தின் வீட்டிலும் கள்ளக்காதலால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் செல்வரத்னத்தின் மனைவி சென்னையிலிருந்து கிளம்பி விருதுநகரில் உள்ள அகதிகள் முகாமிலேயே தனது 3 குழந்தைகளுடன் வசிக்கவும் தொடங்கினார். பலமுறை செல்வரத்னத்தையும் என் மனைவியான டயானாவையும் கண்டித்தேன். ஆனால் இருவருமே கள்ளக்காதலை கைவிடுவதாக இல்லை. அகதிகள் முகாமில் என்னை பார்த்து பலர் கேலி கிண்டல்ஸும் செய்தனர். இதற்கிடையே செல்வரத்னம் தனியார் தொலைக்காட்சி சீரியலில் நடிக்க ஒப்பந்தமும் ஆனார். இதனால் சென்னையிலிருந்து அடிக்கடி விருதுநகருக்கும் வரவில்லை. ஆனால் ஒவ்வொரு வாரமும் என்னுடைய மனைவியை விருதுநகரிலிருந்து சென்னைக்கு அழைத்து வந்து அவருடைய வாடகை வீட்டில் உல்லாசமாக இருந்தது எனக்கு தெரிய வந்தது. தீபாவளி அன்றும் விருதுநகரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு செல்வரத்னத்தை பார்க்க சென்னைக்கு டயானா சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த நான் என் மனைவிக்கு தெரியாமல் சென்னையும் வந்தேன். அன்று இரவு முழுவதுமே செல்வரத்னமும் என்னுடைய மனைவியும் உல்லாசமாக இருந்தனர். நான் வீட்டின் அருகே காத்திருந்து அதிகாலை செல்வரத்னம் வெளியே வரும்போது எனது நண்பர்களுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்தேன். பின்னர் ஒன்றும் தெரியாததுபடி விருதுநகருக்கு சென்று விட்டேன் என்றார். இதனிடையே சிசிடிவி மற்றும் செல்போன் உதவியுடன் விஜயகுமார் சிக்கியதாக எம்ஜிஆர் நகர் போலீசார் தெரிவித்தனர்.